கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகள் இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுஜாதா வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளுக்கு இடையேயான 33வது தடகள போட்டி கோவையில் உள்ள நேரு விளையாட்டரங்கத்தில் நடைபெற்று வருது. நேற்று தொடங்கிய இந்த போட்டியானது இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் மொத்தம் 105 கல்லூரிகள் உள்ளது. இதில் 64 கல்லூரிகளைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், வட்டி எறிதல், சங்கிலி குண்டு எறிதல் உள்ளிட்ட 22 வகையான தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று இந்த தடகள போட்டிகளும் பல்வேறு சுற்றுகள் நடைபெற்றது. இந்த சுற்றுகளின் இறுதியில் பல வீரர் வீராங்கனைகள் புதிய சாதனைகளை படைத்துள்ளனர். இன்று அரையிறுதி போட்டிகளானது நடைபெறுகிறது. நாளை இந்த தடகள போட்டிகளின் இறுதிப் போட்டிகளானது நடைபெற உள்ளது. இதனையடுத்து வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெறும் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பையும் பெற உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.